வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர்வு நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு, தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய நண்பர்கள் இது தெரிஞ்சிருக்கும். அந்த செய்திக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பேட்டி. என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாகட்டும் மற்ற அரசு பணிகள் ஆகட்டும் வேறு மாநிலத்தவர்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வந்து எப்படி வந்து ஜாப் பெற்றாங்க, எப்படி வந்து உள்ளே வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்றதுக்கு வந்து ஆய்வு பண்ண ஒரு குழு வந்து அமைக்கப்படும். ஸோ அந்த குழு வந்து என்ன சொல்லுது, இவங்க எப்படி வந்து ஈஸியாக வந்து இந்திக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாப்புக்கு வந்துடுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்திக்காரங்க வந்து சுத்தமாக தமிழே தெரியாமல் ஆங்கிலத்தை வச்சு வந்து வந்து உள்ளே வந்துடுறாங்க, என்டர் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வச்சு அவங்க வந்து தமிழ் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து என்டர் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி வராங்க, இதுக்கு வந்து சிலபஸ் வந்து காரணமாக இருக்கா அப்படின்றத வந்து ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் 2 சிலபஸ் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது. அதில் வந்து அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் மாற்றம் என்பது வட மாநிலத்தவர்களை வந்து உள்ள கூட்டு வரத்துக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் படித்தவ கிராமப்புற மாணவர்கள் வந்து பாதிப்பு அடைவார்கள் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது. ஸோ இப்போ வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து என்ன சொல்ல போகுது, இந்த சிலபஸில் மாற்ற வேணுமா, இந்த சிலபஸ்னால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திக்காரங்க உள்ளே வராங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு இப்போ தான் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, இன்னும் எந்த ஒரு எக்ஸாமும் வைக்கல. பொதுவாகவே வந்து என்ன காரணம், அது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் பிஜிடிஆர்பி ஆகட்டும் மற்ற அனைத்து துறைகளிலும் அரசு பணியில் வட மாநிலத்தவர்கள் எப்படி வந்து உள்ளே வராங்க அப்படின்றத ஆய்வு செய்கிறதுக்கு வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழுவோட பரிந்துரையை வந்து இவங்க வந்து செயல்படுத்துகிறதா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கே முன்னுரிமை, அது முழுவதுமாக வந்து தமிழர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு தரப்பட வேண்டும், தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு வந்து முனைப்பாக செயல்படுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக வந்து வெளி மாநிலத்தவர்கள் எப்படி வந்து என்ட்ரி ஆனாங்க அப்படின்னு ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் வந்து எல்லா துறைகளிலுமே வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இவருடைய தலைமையின் கீழ் தான் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வோட கட்டுப்பாட்டும் வருது, நிதியமைச்சர் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் வருது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலும் நிச்சயம் வந்து மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் ஒரு செய்தியாக இருக்கு. தமிழ்நாட்டு வேலை வந்து தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லி இந்த புதியதாக வந்து பதவியேற்றக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து கூடிய விரைவில் வந்து அனைத்து துறைகளிலும் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு செய்தியாக இருக்குது. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதாக தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து மேக் பண்ணோம். நிச்சயம் வந்து அனைத்து அரசு தேர்வுகளிலும் பணி நியமனத்திலும் கூடிய விரைவில் வந்து மாற்றம் வரும். தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே என்ற அந்த வார்த்தையை வந்து 100% வந்து இவர்கள் வந்து உறுதிப்படுத்துவார்கள் என்று நம்ம நம்பலாம். நன்றி, வணக்கம்.